சப்பாத்தி செய்கிறதுக்கு முன்னாடி பிஞ்சு போன ஒயர் கண்டிப்பாக தேவைங்க ஏன்னு தெரிஞ்சால் ஷாக் ஆவீங்க அது ஏன்னு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம் அது மட்டும் இல்லைங்க மழை காலத்துக்கு குளிர்காலத்துக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் ட்ரிக்ஸும் பார்க்கலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நளினி மாணி குக்கிங் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல் டிப்புக்கு நல்ல அகலமான நல்ல பெரிய பாத்திரம் ஒன்று எடுத்து அடுப்புல வச்சிருக்கேன் நம்ம பிரியாணி செய்யற பாத்திரமா இருக்கலாம் இல்ல உங்க வீட்டில் சுடுதண்ணிலாம் போடுறதுக்குன்னு வச்சிருக்க இந்த மாதிரி பெரிய பாத்திரம் இருந்தால் எடுத்துக்கோங்க ஆனா இந்த பாத்திரத்தோட அடிப்பகுதியில் கறி எல்லாம் பிடிச்சிருக்க கூடாதுங்க பாத்திரம் நல்லா க்ளீனாக இருக்கணும் இந்த பாத்திரத்தை இந்த மாதிரி அடுப்புல வச்சுட்டு அந்த பாத்திரத்தை அப்படியே நீங்க திருப்பி வச்சுக்கோங்க திருப்பி வைக்கும்போது கொஞ்சம் கேப் விட்டு வைங்க அந்த நெருப்பு வெளியில தெரியணும் நீங்க அப்படியே ஃபுல்லா மூடினீங்கன்னா கேஸ் அணைஞ்சு போயிடும் இது எதுக்காக பண்ணுறோன்னா இந்த அடுப்புல இந்த பாத்திரம் நல்லா ஹீட் ஆயிட்டிருக்கும் போது இப்போ மழை பெஞ்சிட்டுருக்குது குளிர் காலம் வரப்போகுது இந்த டைம்ல துணியெல்லாம் ஒழுங்கா காயாது அதிகமான வெயில் இருக்காதுங்க இப்போ நம்ம ஏரியாலாம் அதிகம் மழை பெஞ்சிட்டுருக்கறதுனால நம்ம துணிகள் நிறைய துவைச்சி வச்சிருப்போம் துவச்ச துணி ஒழுங்கா காயாது அந்த டைம்ல நீங்க இந்த மாதிரி பெரிய பாத்திரத்து மேலே ஈரம் பண்ண துணிகளை போடும்போது சட்டுன்னு காய்ஞ்சிடும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் போதுங்க அந்த பாத்திரம் நல்லா சூடு எறிடும் நம்ம துணிகள் ஒன்னு ஒன்றா போட்டு நம்ம ஈஸியாக காய வச்சிடலாம் கண்டிப்பாக மழை காலம் குளிர்காலத்துக்கு இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்க இதனால துணிகளில் பேட்ஸ் இருக்காது டக்குன்னு காஞ்சி போயிடும் இந்த மாதிரி நம்ம சமையல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளோட அடுப்பு பர்னர் நல்லா சூடா இருக்கும் இந்த நம்ம வேஸ்ட் பண்ண தேவையில்லைங்க நம்ம குளிர்காலத்துல பொதுவா நம்ம வீட்டில் பாத்திரம் தேய்க்க பயன்படுற இந்த ஸ்டீல் நாரெல்லாம் ரொம்ப நமக்கு பேட்ஸ்மெல்லாம் இருக்கும் அதுல ஈரம் எனி டைம் இருந்துகிட்டே இருக்கிறதுனால இதுல ஒரு கெட்ட வாடை வந்துகிட்டே இருக்கும் அதுவும் நம்ம பால் பாத்திரம் டீ பாத்திரம்னு தேய்க்கிறதுனால இதுல நிறைய பேட்ஸ்மெல் இருக்குங்க இந்த ஸ்டீல் நாரை இந்த மாதிரி சூடான பர்னர் மேல வச்சு விடும்போது அதில் அதுல இருக்கிற அந்த ஈர வாடை அந்த பேட்ஸ்மெல் எல்லாமே போயிடுங்க பொதுவா மழைக்காலம் குளிர்காலத்துல இந்த பிரச்சனை அதிகமாக இருக்கும் நம்ம யூஸ் பண்ற இந்த மாதிரி பச்சை கலர் ஸ்க்ரப்பையும் இது மேல போட்டு விடலாம் உங்க வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பர்னர் நல்லா சூடாக இருக்கிற டைம்ல வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நம்மளோட பாத்திரம் கழுவுற பொருட்களை காய வைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம் இந்த ஐடியாவையும் ட்ரை பண்ணி பாருங்க இப்ப நம்ம அடுத்து பார்க்க போறதும் மழைக்கால டிப்பு தாங்க மழைக்காலம் குளிர்காலத்தில் மிகப்பெரிய பிரச்சனை இந்த பழைய தொல்லை இந்த குட்டி குட்டி கொசுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இப்போ நீங்க வீடியோல பாத்தீங்கன்னாலே தெரியும் நம்ம இந்த மாதிரி நம்மளோட கிச்சன்ல பாத்திரம் கழுவுற ஏரியானு எல்லா இடத்துலையும் வந்துகிட்டே இருக்கும் நீங்க என்னதான் கிளீனா வச்சிருந்தாலும் இந்த பிரச்சனை நம்ம வீட்டில் அதிகமா இருக்கும் குறிப்பா மழைக்காலம் குளிர்காலத்தில் இது ஈஸியாக சமாளிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பாட்டில் அப்படி இல்லைனா நல்லா ஒரு அகலமான ஒரு டப்பா ஒன்று எடுத்துக்கோங்க நல்லா நீளமாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இந்த டப்பாவில் நம்ம காய்கறிலாம் கட் பண்ணதுக்கப்புறம் தோலெல்லாம் உரிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி வேஸ்ட் டப்பாவில் போட்டு வைப்போம் இதை நம்ம குப்பை தொட்டியில் போடுறதுக்கு முன்னாடி இதில் ஒரு ஒரு கைப்பிடி அளவு எடுத்து இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க டப்பாவில் போட்டு விட்டுருங்க இப்போ இதில் நான் ஒரு வெள்ளை காகிதம் எடுத்துருக்கேன் இதுக்கு பதிலாக நியூஸ் பேப்பர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை நல்லா சுற்றிட்டு நல்லா புனல் மாதிரி எடுத்துக்கோங்க அடியில் கொஞ்சமாக கேப் இருக்க மாதிரி எடுத்துக்கோங்க இதை நீங்கள் அப்படியே நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த பாட்டிலுக்குள்ளே நுழைச்சி விட்டுருங்க சைடில் கேப் இல்லாதவாறு பார்த்துக்கோங்க அதாவது பாட்டிலோட மூடி போடக்கூடிய அந்த இடத்துல கேப் இருக்கக்கூடாது அந்த மாதிரி அந்த பேப்பரை கரெக்டாக அந்த பாட்டிலோட ஒட்டி இருக்கிற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருங்க புனலோட அடிப்பகுதியில் லேசாக கேப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க இது நமக்கு எப்படி வேலை செய்யணும் சொல்கிறேன் உள்ளே போட்டிருக்க இந்த குப்பையோட வாட அந்த பழகிக்கு ரொம்பவே அட்ராக்டாக அதை அது பக்கம் இழுத்து வருங்க இதனால் நம்ம கிச்சனில் எங்கே இந்த பழகி இருந்தாலும் அது எல்லாமே இந்த டப்பாக்குள்ள அதாவது இந்த பாட்டில்குள்ளே வந்துடும் இதுக்குள்ளே இருக்குமே தவிர்த்து இதால் வெளியில் வரவே முடியாதுங்க உள்ளே ஈஸியாக வந்துடும் ஆனால் அதால் வெளியே வரவும் வழி இருக்காது அதால் அந்த டேஸ்ட்டுக்கு அந்த ஸ்மெல்லுக்கு வெளியிலையும் வரவே வராது இது சூப்பரான ஒரு ட்ராப்புங்க இது நீங்கள் கிச்சனில் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இல்லை நைட் வரைக்கும் வச்சிட்டு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இதை க்ளீன் பண்ணிட்டு அடுத்த நாள் இதே மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க இதில் நம்ம கிச்சனில் வித பேட் ஸ்மெல்லும் இருக்காது பழைய தொழையும் இருக்காது இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த ஐடியாவை உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் பார்க்கலாங்க நம்ம எல்லாருக்குமே சப்பாத்தி செய்கிறதுனா கொஞ்சம் கஷ்டமான வேலை தான் அதுவும் நம்ம சப்பாத்தியை நம்ம வீட்டில் எல்லாம் வந்துட்டாங்கன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம அதை தேய்ச்சி தேய்ச்சி போட்டு எடுக்கிறதா இருக்கும் இதை செய்யும்போது போது பக்கத்தில் ஒருத்தவங்க உருட்டி கொடுப்பாங்க நம்ம ஒரு பக்கம் தேய்ச்சிக்கிட்டு இருப்போம் இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்பட்டு நம்ம இந்த சப்பாத்தியை போட்டு எடுத்து செய்வோங்க இந்த மாதிரியெல்லாம் கஷ்டப்படாமல் ரொம்ப ஈஸியாக சப்பாத்தியை நம்ம தேய்ச்சி எடுக்கிறதுக்கு ஒரு டிப் பார்க்கலாங்க சப்பாத்திக்கு நீங்கள் இந்த மாதிரி மாவு திரட்டி எடுத்தால் போதுங்க மாவு திரட்டி எடுத்த மாவை இந்த மாதிரி நம்மளோட சப்பாத்தி தேய்க்கிற அந்த கட்டையில் வச்சு உங்க இப்போ கைகள்னால நல்லா இந்த மாதிரி அகலமாக விரித்து கொடுத்துக்கோங்க எந்த அளவு உங்களால் முடியுமோ அந்த அளவு விரித்து கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம அடுத்து ஒரு வேலை செய்யலாம் அதுக்கு நமக்கு தேவை இந்த மாதிரி ஒரு டப்பாங்க நம்ம வீட்டில் லஞ்சுக்கெல்லாம் குழம்புலாம் எடுத்துகிட்டு போகிறேன் இந்த மாதிரி டப்பா எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா டிஃபன் பாக்ஸ் மூடி இல்லைனா சின்னதாக கிண்ணம் எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க இப்போ நான் இந்த டப்பாவோட மூடி எடுத்துருக்கேன் இந்த மூடி நல்லா ஷார்ப்பாக இருக்கும் இதை பயன்படுத்தி இந்த மாவோட மேலே வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட போகிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் அழகாக நமக்கு சப்பாத்தி உருண்ட உருட்டி எடுத்தாச்சு நம்ம வித சிரமமும் பட தேவையில்லை நீங்க மாவு பிசஞ்சு எடுத்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரி இந்த மூடி வச்சு ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா மாவை நம்ம திரட்டி எடுத்துடலாங்க ஒரு ஒரு உருண்டையும் நமக்கு ஒரே மாதிரி ரவுண்டாக இருக்கும் ஒரே அளவில் இருக்குங்க அதே மாதிரி நம்ம சுட்டு எடுக்கிற அந்த சப்பாத்தியும் நமக்கு ஒரே அளவாக ஒரே சைஸாக கிடைக்க இந்த மூடி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இது மட்டும் இல்லைங்க இந்த வேலையை இது டக்குன்னு நமக்கு முடிச்சு கொடுக்கும் நம்ம ஒரு பக்கம் தேய்ச்சிக்கிட்டு இன்னொரு பக்கம் இதை உருட்டி எடுக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான வேலை இந்த மாதிரி அந்த உருண்டைகளை ஒரு மூடி வச்சு பிரஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி உருட்டி எடுத்தா போதுங்க உங்க வேலை டக்குனு முடியும் ரவுண்டா கட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த மாவை இந்த மாதிரி மடிச்சுட்டு லேசா உங்க கைகள்னால் உருட்டிட்டு நீங்க மறுபடியும் ப்ரெஸ் பண்ணி அதே மாதிரியும் எடுத்துக்கோங்க நான் எடுத்த இந்த அளவு மாவுக்கு மூணு பேட்சா இதே மெத்தட்ல கட் பண்ணி எடுத்திருக்கேன் நீங்கள் எடுக்கிற மாவு அளவை பொறுத்து இது டிஃபர் ஆகலாங்க இப்போ பாருங்கள் நான் எல்லா மாவையும் இந்த மூடி வச்சு தான் கட் பண்ணி எடுத்துருக்கேன் இதில் உங்களுக்கு மிகப்பெரிய பெனிஃபிட் நீங்கள் செய்கிற சப்பாத்தி எல்லாமே ஒரே அளவாக ஒரே சைஸில் கிடைக்குங்க அதே மாதிரி சப்பாத்தி நம்ம தேய்க்கிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம சப்பாத்தி பிசைகிறது மட்டும் இல்லைங்க நம்ம அதை உருட்டி எடுக்கும் போது சில பேர் அதை தேய்ச்சி நல்லா உருட்டுவாங்க அப்படிலாம் செய்ய தேவையில்லை இப்போ நான் அந்த மூடி வச்சு தான் செஞ்சிருக்கேன் நீங்களே பாருங்கள் எந்த அளவு ஈஸியாக நம்ம சப்பாத்தியை நல்லா தேய்ச்சி எடுக்கலான்னு நல்லா தேய்க்கிறதுக்கும் வாட்டமாக இருக்கும் நல்லா மெல்லிஸாக வருங்க கண்டிப்பாக நீங்கள் சப்பாத்தி செய்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டப்பா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இது உங்களோட வேலையை ரொம்ப ரொம்ப சுலபமாக்கும் இப்போ நான் போட்டு எடுத்த எல்லா சப்பாத்தியும் பாருங்கள் நான் எண்ணெய் கூட ஊற்றலை எந்தளவு நல்லா புஷு புசுன்னு உப்பி வருதுன்னு இந்த ஐடியா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் நிறைய சப்பாத்தி ரிலேட்டடான டிப்ஸ் சொல்லியிருப்பேன் அது எல்லாமே நீங்கள் பிகினராக இருக்கவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதே எல்லாமே நீங்கள் உங்கள் ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் பாருங்க நான் எவ்வளோ சப்பாத்தியை கொஞ்சம் நேரத்துலேயே அடுக்கி எடுத்துட்டேன்னு உங்கள் வீட்டில் கெஸ்ட் எல்லாம் கண்டிப்பாக இந்த ஐடியா தெரிஞ்சு வச்சுக்கோங்க ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம கமெண்ட்லையும் சொல்லுங்க அடுத்த டிப்பு மழைக்காலத்துக்கு தேவையான ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்புங்க நம்ம வீட்டில் இந்த மாதிரி பிஞ்சு போன ஒயர் வச்சுருப்போம் சார்ஜர் ஒயராக இருக்கலாம் இல்லைனா ஹெட்செட் ஒயராக இருக்கலாம் இல்லைனா ஏதாவது ப்ளக் பாயிண்ட்டோட ஒயர்னு பிஞ்சு போன ஒயர் இருந்தால் எடுத்துக்கோங்க அதில் ஒரு சின்ன துண்டு அளவு கட் பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் சப்பாத்தி உங்கள் வீட்டில் தொடர்ந்து செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு தேவைப்படும் இதை நான் மெழுகு வட்டியில் லேசாக இந்த மாதிரி காட்டிட்டு இந்த ஒயரை ரெண்டு முனையும் சேர்த்து ஒட்டி இந்த மாதிரி வட்டமாக எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி எடுத்துக்கோங்க நெருப்பில் காட்டும்போது அந்த பிளாஸ்டிக் ஒயர் ஈஸியாக நமக்கு ஒட்டி பிடிச்சிக்கோங்க இது நல்லா ஒட்டி நல்லா செட் ஆனதுக்கப்புறம் இதை நம்ம இந்த மாதிரி சப்பாத்தி கட்டையில் செட் பண்ண போகிறோம் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி சப்பாத்தி தேய்க்கிற கட்டை வச்சுருக்கீங்கன்னா அதை எடுத்துக்கோங்க அதை அப்படியே நீங்கள் திருப்பி எடுத்துக்கோங்க திருப்பி எடுத்த கட்டையோட பின்பகுதியில் இந்த ஒயரை இந்த மாதிரி வச்சு நம்ம ஒட்டி விட போறோம் இதுக்கு தேவை சின்ன துண்டு ஆணிங்க அந்த ஆணி இந்த கட்டைக்கு வெளியில வரக்கூடாது அந்த மாதிரி சின்ன சைஸ் ஆணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த ஆணியை அந்த உயரோட சேர்த்து அந்த கட்டையில் அடித்து விட்டுட்டு கையில் தொட்டு பாருங்க அந்த ஆணி பின்பக்கம் வந்திருக்கக்கூடாதுங்க அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க இப்போ இதை நம்ம தொங்க விடுறதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம் இது ஏன் தொங்க விடணும்னு சில பேர் கேட்பீங்க பொதுவாக மழை குளிர் குளிர்காலத்தில் நம்ம சப்பாத்தியெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் இதை கழுவி நம்ம பாத்திரம் தேய்க்கிற கூடையில் போட்டு வச்சோம்னா அந்த ஈரம் அப்படியே இருக்குங்க அதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆணியில் தொங்குற மாதிரி கட்டையில் ஒரு ஒயரை செட் பண்ணிட்டீங்கன்னா இது நீங்கள் உங்கள் வீட்டு பால்கனியில இல்லை சிங்க் ஏரியா பக்கத்தில்னு ஒரு ஆணியில் தொங்க விட்டால் போத்துங்க அதோட ஈரம் சட்டுன்னு காஞ்சிரும் குளிர் காலத்தில் இந்த மாதிரி மரக்கட்டை பூசணு பிடிக்காம இருக்க இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்க இன்னைக்கு நான் சொன்ன டிப்பெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்னதில் எந்த டிப் பிடிச்சிருந்தேன் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்